பார்த்தீங்கன்னா க்ராஸ் ரெஃபரன்ஸ். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். இப்போ இதில் பாருங்கள், நான் அவுட் புட் ஃபஸ்ட்டு காட்டிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ஒரு டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு காலம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸல், எக்ஸல் என்வாயன்மெண்ட், எக்ஸல் ஃபார்முலாஸ் அப்படின்ற டைட்டில்ஸ் எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த சாம்பிள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி பாருங்கள் எக்ஸல் என்வாயன்மெண்ட் தனியாக இருக்குது. இன்னும் கீழே போனீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் ஸ்க்ரோல் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. புக் மார்க் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் கோ டு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்மில் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி அதோட பேஜ் நம்பர்லேருந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த சிக்ஸ்த்து நான் சிக்ஸ்த் பேஜ் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு வந்து சிக்ஸ்த்து பேஜுக்கு போயிடும், ஃபார்முலா பேஜுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, இதே போல் நான் என்ன பண்ணலான்னா டைட்டிலில் நான் வந்து இப்போ எக்ஸல் என்வாயன்மெண்ட்டை போய் நான் டபுள் கிளிக் பண்ணனு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த பேஜுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடுது. ஸோ புக் மார்க் என்ன பண்ணுச்சோ அதே தான் இதில் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம டேபிளர் காலமில் நம்ம இண்டிவிஜுவலாக அதுக்கு ஒரு பேஜ் நம்பர் நம்ம செட் பண்ணிக்க முடியும், அதுக்கு டைட்டில் ஈஸியாக நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். இதை நம்ம எப்படி நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் இந்த டெம்ப்ளேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த டவுன்லோட் ஃபைல்ஸில் பாருங்கள் க்ராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ், நான் சாம்பிள் டாக்குமெண்ட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து டோட்டலாக ஒரு எட்டு டாக்குமெண்ட் எனக்கு எட்டு பேஜஸ் இருக்குது. இந்த எட்டு பேஜஸும் நம்ம கிரியேட் பண்ணலாம். நான் இந்த பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து என்னோடய டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறதுனால ஸோ நான் அடுத்த பேஜுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷனை கொண்டு போயிடுறேன். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல போயிட்டு நான் வந்து டூ ரோஸ் த்ரீ காலம்ஸ் அப்படின்ற டேபிள் கிரியேட் பண்றேன். இதில் பாருங்க டிஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேஜஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம டைட்டில்ஸ் கொண்டு வரணும், அதோட பேஜ் நம்பர் வரணும். சரிங்களா, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டைட்டில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஹெட்டிங் ஒன் ஃபார்மேட்டில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எந்தெந்த டைட்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே வரணுமோ அது ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ, ஏதோ ஒரு ஹெட்டிங்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் ஹெட்டிங் ஒன்ல நான் எக்ஸல் என்வாயன்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து பாருங்கள் இந்த ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மெயின் ஹெட்டிங் எல்லாமே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள், நீங்கள் உங்களோட டேபிள் காலத்தில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இன்சர்ட் மெனுவில், இன்சர்ட் மெனுவில் போயிட்டு நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணலாம், அல்லது ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெட்டிங் வச்சு நீங்கள் பண்ணலாம், புக் மார்க்கு, ஃபுட் நோட்டு இதை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து ஹெட்டிங் வச்சு நான் பண்ணுறேன். சூஸ் பண்ணியாச்சு, நம்ம செலக்ட் பண்ண மூணு ஹெட்டிங் வந்துருச்சுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும், அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகணும், அதை இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துக்கிட்டேன். தேர்டு செல்லில் நான் செலக்ட் பண்ணுறேன், தேர்ட் செல் ஃபார்முலா அப்படின்ற ஹெட்டிங்கை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த கார்னரில் இந்த பேஜஸில் போகிறேன். பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இன்சர்ட் எக்ஸல் செல்லில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் செகண்ட் பேஜஸ்க்கு நான் வந்து அந்த எக்ஸல் என்வாயன்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் ஒன் ஃபார்முலாக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் வந்து பாருங்கள் க்ராஸ் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபார்முலா பேஜுக்கு போகணுங்களா, ஒன்று நம்பரை கிளிக் பண்ணுங்கள், அல்லது இந்த டைட்டிலில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு ஃபார்முலாவுக்கும் உங்களுக்கு போயிடும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா.